குட்டீஸ் ஹெல்தி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் ஹெல்தி சமையல். இன்னைக்கு நம்ம வரகரிசி பெசரட்டோ அடைய அப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். நாம் இந்த பெசரட் மாவுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு டம்ளர் முழு பச்சை பயிறு, ஒரு டம்ளர் வரகரிசி, ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசி கூட எடுக்கிறதா எடுத்துக்கலாம். அரை டம்ளர் உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். பச்சை பயிறு தவிர இதை நாலுத்தையும் நம்ம 4 hours ஊற வச்சு மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதை அரைச்சி எடுத்த பிறகு நம்ம பச்சை பயிரை ஊற வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மாவை வந்து நம்ம ஒரு 4 hours பொங்க வைக்கணும், அதாவது புளிக்க வைக்கணும். இப்போது பாருங்கள், ஊற வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இது 4 hours ஆகிடுச்சு. நல்லா அரிசியெலாம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது பச்சை பயிரை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதை 4 hours நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி புளிக்க வைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாருங்கள், இது நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா பொங்கி மேலே வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பச்சை பயிரை பார்க்கலாம். இதுவும் நல்லா ஊறியிருக்கு. இதை இப்போ நம்ம அரைச்சி அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை பயிரோட நான் 1 spoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு தனித்தனியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். வாசனைக்காக 2 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கருவேப்பிலை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை மிளகா ஆட் பண்ணி இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதெல்லாம் நம்ம அரைச்சாச்சு. அரைச்சி அந்த பொங்கி வந்திருக்க மாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பெசரட் மாவு ரெடி ஆகிடுச்சு. இது வரகரிசி பெசரட். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணி நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தோசைக்கல்லில் தோசையாக ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். கிறிஸ்பியாக வேணால் கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம், சாஃப்டாக கூட நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பெசரட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வரகரிசி தோசைன்னு சொல்லுவோம், இது பெசரட்னு சொல்லிக்கலாம். ஓகே, நம்மளது இது ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதே மெத்தட் தான், அதே மெஷர்மெண்ட், அதே பொருட்கள் தான், எல்லாமே எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சு நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட 1 வெங்காயம், 1 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 1 spoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் புளிப்புக்காக 1/2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் அரைச்சி எடுத்த இந்த மாவோட 1 சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அடை மாதிரி தோசைக்கல்லை ஊற்றி நம்ம கிறிஸ்பியாக சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நம்மளோட ஹெல்த்தியான வரகரிசி அடையும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புளிப்பு தன்மையோட ருசியான வரகரிசி பெசரட்டும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது இது. ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்து நாமளும் சாப்பிடும்போது இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து வரகரிசியில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதிக அளவுலான நியூட்ரிஷன் இருக்குது. அதனால் நம்மளோட குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நம்மளோட கொலஸ்ட்ரால், பிபி, சுகரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் கேன்சர் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்மளோட குடல் பகுதியை வந்து ஈரத்தன்மையோடு வச்சுக்கிறது தொட்டு டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்குது. கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்குது. அது மாத்திரம் இல்லை, இது லோ கேலரிஸ், அதனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம எடுக்கும்போது நாமளும் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹெல்த்தியான பெசரட்டோ அடையும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.